நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தளபதி விஜய் இவரோட சர்க்கார் திரைப்படம், ஏஆர் முருகதாஸ் அவர் எழுதின படம். இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது, கதை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கிறதாகவும் அதை வந்து நீக்கணும், படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க எல்லாரும் சேர்ந்து விஜயோட பேனர்ஸ், கட் அவுட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கிழிக்கிற இப்போ போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து அவங்க இந்த படத்தை வந்து பேன் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை திரையரங்கு மேலே வந்து நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால யாருக்கு நல்லது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கார் படத்துக்கு நல்லது. இதே மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி படமான மெர்சல் படம், அந்த படத்துலேயும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அது வந்து பிஜேபியால் வந்தது. இந்த விஷயம் நடந்ததுனால மெர்சல் படத்துக்கு நேஷனல் லெவலில் வந்து பப்ளிசிட்டி கிடச்சிது. கிட்டத்தட்ட வந்து ஹெச்ராஜா ஆகட்டும் இல்லை தமிழிசை ஆகட்டும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நேஷனல் மீடியாவில் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவங்களும் பப்ளிசிட்டி ஆனாங்க. இப்போவும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. இப்போது இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து படத்துக்கு பப்ளிசிட்டி, என்ன சீன் அது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அந்த ஆர்வத்தை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் நவுல வந்து ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி இந்த அமைச்சர்கள் பேசின வீடியோ வந்து வெளிவந்துட்டுருக்கு. அது வந்து தமிழ்லேயே வெளிவந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நேஷனல் மீடியாவில் இருக்க எல்லாருமே வந்து இந்த என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதனால் அந்த அமைச்சர்களுக்கும் பப்ளிசிட்டி தான். அம்மா வந்து முதலமைச்சராக இருந்த வரைக்கும் இவங்க யாருமே நமக்கு யாரும் கூட தெரியாது. மேபி வந்து அரசியலில் வந்து ரொம்ப உன்னிப்பாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து ஓட் டைமில் மட்டும் ஓட்டு போடுறவங்க, அம்மாவுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு வரவங்க யாருக்குமே வந்து இவங்களை இந்த அமைச்சர்களை பற்றியான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நேஷனல் மீடியாலாம் வந்து மைக்கை நீட்டி இவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டாங்க. இதனால் சர்க்கார் படத்துக்கும் தான் பப்ளிசிட்டி. இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி எதிர்ப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரியான காட்சிகளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இவங்க சொன்ன மாதிரியான காட்சிகளை வந்து நீக்குனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து படம் வந்து சன் பிக்சர்ஸ் கையில் இருக்குது. படத்தில் வந்து அந்த நீக்கப்பட்ட சீனை மட்டும் வந்து அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விஜய் பேசினது வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்குது, எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸில் ஆல்ரெடி படம் வெளியே வந்துருச்சு. இதனால் வந்து அந்த குறிப்பிட்ட சீன் மட்டும் தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு அதை வந்து வைரல் ஆக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.